வணக்கம். சினி டைம்ஸ் தமிழ் சினிமாவில் பிரபலமாக இருக்கக்கூடிய நிறைய காமெடி நடிகர்கள் மற்றும் துணை நடிகர்கள் அவர்களோட மனைவி யாரு அப்படின்னு நிறைய பேருக்கு இன்னைக்கு வரைக்கும் தெரியாமலே இருக்குது. அந்த வகையில் காமெடி நடிகரான முனிஷ்காந்தோட மனைவி யார் அப்படின்னு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். தமிழ் சினிமாவில் பிரபலமாக இருக்கக்கூடிய நகைச்சுவை நடிகரான முனிஷ்காந்த் ஆரம்பத்தில் சின்ன சின்ன கதாபாத்திரத்தை தான் நடிச்சிட்டு வந்தார். அதுக்கப்புறமா கலைஞர் தொலைக்காட்சியில் நடித்து நாளைய இயக்குனர் அப்படின்ற குறும்படத்தின் மூலமாக மக்கள் மத்தியிலே ரொம்பவே ஃபேமஸ் ஆனார். அதுக்கப்புறம் தமிழ் சினிமாவில் நடிக்க இவருக்கு வாய்ப்பு வந்துச்சு. அதுக்கப்புறமா சினிமாவில் சின்ன சின்ன கதாபாத்திரங்களை நடிச்சிட்டு வந்த இவர் சூதுக்கவும் பீசா ஈஸ்வரன் பேச்சுலர் போன்ற படங்களில் நடித்து மக்கள் மனசில் ஒரு இடத்த பிடிச்சாரு. அதுக்கப்புறம் முனிஷ்காந்த் அப்படின்ற பெயரில் நடித்த முண்டாசுபட்டி படம் ரசிகர்களிடம் நல்ல வரவேற்பு பெற்றுச்சு. அது மட்டும் இல்லாமல் இவரோட நடிப்பிற்கு ரசிகர்கிட்ட இருந்து நல்ல விமர்சனமும் கிடைச்சது. வெளியே இந்த படத்துக்கு அப்புறமா இவரை பலரும் ராமதாஸ் அப்படின்னு சொல்றதை விட முனிஷ்காந்த் தான் சொல்ல ஆரம்பிச்சாங்க. இதுவே ஒரு காலகட்டத்தில் இவரோட பெயராகவும் மாறிடுச்சு. இவரோட நடிப்பில் வெளிவந்த எல்லா படங்களுமே மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றுச்சு. முனிஷ்காந்த் குலே பகாவளி, வேலைக்காரன், மரகத நாணயம், போங்கு, மாநகரம், டார்லிங், பசங்க டூ, பத்து என்றதுக்குள்ள ஜிகர்தண்டா, பேட்டை, ராட்சசன் உள்ளிட்ட பல படங்களில் நடித்து பிரபலமானார். இப்படி இவர் பல படங்களில் நடிச்சிருந்தாலும் இதில் ஒரு சில படங்கள் மக்களால் இன்னைக்கு வரைக்கும் மறக்க முடியாத படங்களாகவே இருக்க தான் செய்யுது. அந்த வகையில் முனிஷ்காந்த் மரகத நாணயம் அப்படின்ற திரைப்படத்தில் அட்டகாசமான நடிப்பை வெளிக்காட்டியிருந்தார். இந்த படத்தில் ராமதாஸ் அப்படின்ற கேரக்டரில் நடித்து தன்னோட நடிப்பில் மிரட்டியிருப்பார். இப்போ இவர் பல முன்னணி நட்சத்திரங்களோட நகைச்சுவை நடிகராக நடிச்சுட்டு வராரு. இந்த நிலையில் இவர் 2018 தேன்மொழி அப்படின்றவங்களை திருமணம் செஞ்சுக்கிட்டாராம். இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கட்டாயம் சினி டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.